தமிழகத்தில் 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணத் தொகை. இந்த விஷயங்களில் அரசின் முடிவு என்ன? அரசு என்ன மாதிரியான முடிவெடுத்தா நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது? இது பற்றிய எபிசோட் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஃபேக்ட்ஸோடு இருக்க போகுது. அண்ட் மறக்காமல் காவேரி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு நவீன ஷோ அண்ட் ஐ எம் நிஷா. இன்னைக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அண்ட் பொறுப்பேற்ற அன்னைக்கே 5 முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கிறாரு. முதல் கோப்பு என்னன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குறிப்பாக அரிசி அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு 4000 ரூபாய் நிவாரணத் தொகையாக கொடுக்கப்படும் அப்படின்னு பிரச்சாரத்தின் போதே மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. அதில் முதல் கட்ட தவணையாக 2000 ரூபாய் இந்த மாதமே கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. அது சம்பந்தப்பட்ட கோப்பில் தான் தற்போது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஆவின் பால் 1 லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். அண்ட் அந்த விலை குறைப்பு இந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, பெண்கள் அரசு பேருந்துகளில் ஃப்ரீயாக பயணம் செய்யலாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதற்கான செலவையும் அரசாங்கமே எடுத்துக்கொள்ளும். கடைசி கோப்பு என்னன்னா, உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி வச்சிருக்கிறார். ஸோ இந்த 5 கோப்புகளில் 2 கோப்புகள் கொரோனா சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. முதல்ல கொரோனா நிவாரண தொகை, அது சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இரண்டாவது கொரோனா ட்ரீட்மெண்ட், அது சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஸோ முதலமைச்சர் முதல் நாள்லேயே 5 கோப்புகளில் சைன் பண்ணுறாரு. அதில் 2 கொரோனா சம்மந்தப்பட்டதுன்னா எந்த அளவுக்கு கொரோனாவோட தாக்கம் இருக்குதுன்றது நமக்கு புரிய வருது. இந்த சமயத்தில் தான் இந்த கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு அன்புமணி ராமதாஸ் முக்கியமான கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் கொரோனாவோட 2வது அலை நாள்தோறும் அதிர்ச்சியூட்டும் செய்திகளை கொடுத்துட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் கொரோனாவுக்காக பெட்டு தேடி அலையிறவங்க, அந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்டு தேடி அலையிறவங்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஸோ இந்த நோயாளிகள் பாதிப்பு, தடுப்பூசி பயன்பாடு, முழு ஊரடங்கு, இது பற்றியெல்லாம் அடிக்கடி மக்கள் விவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கொரோனாவால் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அண்ட் கொரோனாவுக்காக ட்ரீட்மெண்ட் பெற்றுட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் 150,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் அன்புமணி ராமதாஸ் ஒரு முக்கியமான கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கிறாரு. அது சம்மந்தப்பட்ட அறிக்கையும் ஒன்று வெளியானது. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த கொரோனா பரவலை கண்டிப்பாக நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு வேறு வழியே இல்லை, முழு ஊரடங்கு மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த முழு ஊரடங்கை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசு கொஞ்சமும் தயங்கக்கூடாது, அப்படி தயங்கினாங்கன்னா கடமை தவறுவதாக அர்த்தம் அப்படின்னு அவரோட அறிக்கையில் சொல்லியிருந்தாரு. ஆக்சிஜன் இல்லாமல் பேஷண்ட்ஸ் இறந்து போகிற ஒரு சூழ்நிலை இப்போ சாதாரணமான ஒரு சூழ்நிலையாயிருச்சு. இது வந்து சாதாரணமான சூழ்நிலையே கிடையாது, அந்த அளவுக்கு நம்மளோட பேண்டமிக் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பெரும்பாலானவங்க உயிரிழந்ததற்கான காரணம் என்னன்னு ஹாஸ்பிட்டல்ஸ்லன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அன்புமணி ராமதாஸ் முன்வைக்கிறாரு. மேலும் ரெம்டெசிவிர் தட்டுப்பாடு, அப்புறம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு மிகவும் அதிகமாக இருப்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். ஸோ இந்த ஆக்சிஜன், ரெம்டெசிவிர் இதோட தட்டுப்பாட்டுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மருத்துவமனைகளில் நிறைய பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது தான். ஸோ அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா கொரோனா தான். இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா முழு ஊரடங்கு மட்டும்தான் ஒரே வழி, இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அரசாங்கம் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. முதல்ல 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தணும், அதுக்கப்புறம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதா இல்லைனா கம்மியாகிறதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த முழு ஊரடங்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணுமா இல்லைனா ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு அரசு முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மேலும் 1 வாரத்துக்கு நீட்டிக்கலாம் அப்படின்னு அவர் கோரிக்கை விட்டுருக்கிறாரு. 3 வாரங்கள் முழு ஊரடங்கு போடுறதுனால பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 3 வாரங்கள் முழு ஊரடங்கு ஏற்பட்டுச்சுது அப்படின்னா கண்டிப்பாக கொரோனாவோட பரவல் கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் அன்புமணி ராமதாஸோட ஸ்ட்ராங்கான கருத்தாக இருக்குது. ஊரடங்கை கொண்டுட்டு வந்தால் கண்டிப்பாக கொரோனாவை ஓரளவுக்கு அது கட்டுப்படுத்திடலாங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனால் அப்படி கொண்டுட்டு வர்றதுனால பொருளாதார ரீதியாக எத்தனை பேர் எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்படுவாங்க, இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுதான் இந்த எபிசோடோட எண்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட். நிறைய பேர் இப்போது காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸாக வந்துட்டுருக்கீங்க, வி தேங்க் யூ ஆல் ஃபார் தட். இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க ப்ளீஸ் டு டேக் தட் ஸ்டெப், யூல் நாட் ரிக்ரெட் இட். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மேக் யூஸ் ஆஃப் இட். மீண்டும் இன்னொரு நவீன ஷோல